நண்பர்களுக்கு வணக்கம். வீட்டில் இருக்கிற செப்டிக் டேங்க், மூணு போர்ஷனில் வரக்கூடிய செப்டிக் டேங்க், அது வேறொரு டிராயிங்கில் உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக காட்டுறேன். அந்த செப்டிக் டேங்க்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, டாய்லெட் யூசேஜ் இருக்கு இல்லைங்களா செப்டிக் டேங்க், அது ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம லாரி கொண்டு வந்து அதை க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு பின்னால் அடுத்த ப்ராசஸிங் என்ன செய்யணுங்கிறது தான், அப்படியே யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இந்த ஸ்டேர்கேஸ் இருக்குது பாருங்கள், ஸ்டேர்கேஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப், இந்த ஃபஸ்ட்டு கரண்டி இருக்குது பாருங்கள், இந்த கரண்டி இருக்கிற இடத்துல இருந்து அந்த கடைசி இதோடய எண்டு இப்போ நம்ம இறங்குறோம் பாருங்கள். இது வரைக்கும் செப்டிக் டேங்க், இது வந்துட்டு அவுட்டர் சேம்பர், இது அந்த ரெண்டாவது படி கீழ்ப்படி வரைக்குமே செப்டிக் டேங்க், மூணு போர்ஷனும் இதுக்குள்ளேயே அடங்கிடுது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு போர்ஷன், இந்த கரண்டி இருக்கிற இடம் வந்துட்டு ஃபஸ்ட்டு போர்ஷன், செகண்ட் போர்ஷன் அந்த மாடிப்படி பைப் இருக்குது பாருங்கள், அது செகண்ட் போர்ஷன், மூணாவது போர்ஷன் வந்து அந்த பக்கம் இருக்குது, அதில் வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்டில் தான் ஃபுல்லாக செடிமெண்ட் இருக்கும், தேர்ட் போர்ஷனில் வெறும் தண்ணி மட்டும் ஓவர்ஃப்ளோ ஆகி போகிறது தான், அது மட்டும்தான் இருக்கும். அது ஒரு ஃபுல்லாகவே ஒரு டிராயிங் ஒன்று இருக்குது, நான் காட்டுறேன் அது வேறொரு வீடியோவில். இப்போ இது எம்டி ஆயிருச்சு அப்படின்னா, காலி பண்ணிட்டோம், லாரியை கொண்டு வந்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு, ஃபினாயில் போட்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது முடிஞ்சதுக்கு பின்னால் அப்படியே யூஸ் பண்ணலாமா அப்படின்னால் அது தவறு, அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. உள்ள கால் டேங்க் அல்லது அரை டேங்காவது தண்ணியை நிறைச்சிடணும், செப்டிக் டேங்க்குள்ளே ஃபில் பண்ணிடணும். அரை டேங்க் தண்ணியை நிறைச்சி 10 அடி உயரத்தில் இருக்குது செப்டிக் டேங்க் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 5 அடி தண்ணியை ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணுறதுக்கு முன்னால் குதிரை சாணத்தை வாங்கி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த சாக்கில் இருக்கிறது குதிரை சாணம், இது குதிரை சாணம். இப்போ இது எதுக்கு அப்படின்னா, அந்த அரை டேங்க் ஃபுல்லாச்சுன்னா வெறும் செடிமெண்ட்டு, வெறும் எம்டி டேங்கில் போய் விழுந்தது அப்படின்ச்சுன்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், வீட்டை சுற்றி ஸ்மெல் அடிக்கும். என்ன தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளஷ் டேங்கில் தண்ணி ஊற்றுறோம், இருந்தாலும் சுற்றியுமே ஸ்மெல் அடிக்கும். அப்போ அரை டேங்க் தண்ணி விட்டோம் அப்படின்னா, வாட்டர் கிளாசட்லேயே தண்ணியில் விழுந்தோம்னா செடிமெண்ட்டோட ஸ்மெல் வராது. அப்போ இந்த அரை டேங்க் தண்ணி விடும்போது அந்த செடிமெண்ட்டோட ஸ்மெல் அதில் கொஞ்சம் கட் ஆகும். சரி, கட் ஆயிடுச்சு, சரி, அப்புறம் அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பாக்டீரியா க்ரியேட் ஆகணும். பாக்டீரியா க்ரியேட் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய செடிமெண்ட்டை அந்த பாக்டீரியா சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா, அது சந்தோஷமாக உள்ளே இருக்கணும். பாக்டீரியா க்ரியேட் ஆகி அது சந்தோஷமாக இருந்தால் மேலே இருக்கக்கூடிய டாய்லெட் லைனில் இருக்கிற ஏர் பைப்பில் ஸ்வீட் ஸ்மெல் தான் வரும். ரொம்ப முக்கியமான விஷயம் தான், உள்ளே வந்துட்டு பாக்டீரியா க்ரியேட் ஆகணும். அப்போ எப்படி பாக்டீரியா க்ரியேட் ஆகும், நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சீக்கிரமே க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கெடுப்பு, கருத்துக்கெடுப்பெல்லாம் இருக்குது. அப்போது வெறும் வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு, அப்போ அந்த காரணத்துக்காகத்தான் இந்த குதிரை சாணத்தில் பாக்டீரியா சீக்கிரமே க்ரியேட் ஆகும். அதனால் என்ன அப்படின்னா, அரை டேங்க் தண்ணியை நிறைச்ச உடனே அதில் இந்த குதிரை சாணம் அப்படியே ஒரு சாக்கு அளவுக்கு உள்ளே போட்டுட்டோன்னா, மண்டமடோன்னு இந்த பாக்டீரியா க்ரியேட் ஆகும். இது க்ரியேட் ஆச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய செடிமெண்ட்டுடைய அந்த இதை எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது அங்கே சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஏர் பைப்பில் ஸ்மெல்லே வராது, ஸ்வீட் ஸ்மெல் தான் இருக்கும். இதுதான் கரெக்டாக அதோடைய ப்ரொசீஜர். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியா அழிஞ்சால் என்ன ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய செடிமெண்ட் எல்லாம் அழுகி போய் வீட்டை சுற்றி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது பாக்டீரியா உள்ளே நல்லா க்ரியேட் ஆகி ஜம்முனா சந்தோஷமாக குடும்பம் நடத்தணும். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ச்சின்னா, கிளாசெட்டில் எப்போவுமே ஆசிட் எல்லாம் ஊற்றாமல், ஆசிட் கெமிக்கல் எந்த ஒரு ஐட்டத்தையும் கிளாசெட்டில் ஊற்றாமல் முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணணும். அது முறை, அது இந்த காலத்தில் இருக்கிற உப்பு தண்ணி வரக்கூடிய இடங்கள் எல்லாமே அது செட் ஆகிறதில்ல. அப்படி பண்ணனால் ஆசிட் கெமிக்கல் எந்த கெமிக்கலுமே போடக்கூடாது. ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுறது கெமிக்கல், அது நிறைய இருக்குது, ஒவ்வொரு கம்பெனியாக பேர் சொல்லிகிட்ருக்க வேண்டாம். கிளாசெட் கிளீனிங்க்கு அப்படின்னு போட்டு நிறைய கெமிக்கல் விற்கிது மார்க்கெட்டில். அந்த கெமிக்கல் எல்லாம் பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணுது அப்படின்னா கிடையவே கிடையாது.
அப்போ அது எல்லாத்தையும் நம்ம தூக்கி போடுவோம். போட்டதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு அது வந்துட்டு ஃபுல் டிஸ்டர்பன்ஸ். உடனே அது என்ன ஆகும், அது எரிச்சல் தாங்காமல் அது அங்கே இங்கேயும் அலைஞ்சு கடைசியில் அது உயிரை விட்டுரும். உயிரை விட்டுச்சு அப்படின்ச்சுன்னா இதை வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய செடிமெண்ட் வந்துட்டு அதோடைய தன்மையை வந்து மாற்றி போய் உடனே அங்கே அழுக ஆரம்பிக்கும். அழுகி போக ஆரம்பித்தா ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த குதிரை சாணத்தை நம்ம போடுறோம். இதை போடுறது மட்டும் இல்லை, ஆசிட் ஊற்றி மற்ற கெமிக்கல் ஊற்றி கிளாசெட்டு க்ளீன் பண்ணாமையும் பார்த்துக்கணும். அப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செப்டிக் டேங்க், 3 போர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு செப்டிக் டேங்க்னா 25 வருஷத்துக்கு தாராளமாக வரும், யூஸ் பண்ணலாம். மறுபடியும் அதில் இருக்கிற செடிமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இதே மாதிரி தண்ணியை நிறச்சி குதிரை சாணத்தையும் நம்ம போட்டோம் அப்படின்னா அடுத்து 25 வருஷத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஓவர்ஃப்ளோ ஆகிறது, அது நிறைஞ்சு வெளியே வெளியக்கூடிய வெறும் ஃபில்டரை வெளியக்கூடிய தண்ணியை நம்ம சோக்பெட் அப்படிங்கிற இதில் நம்ம அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் விட்டுறணும். செடிமெண்ட்டு மட்டும்தான் செப்டிக் டேங்கில் தங்கி நிற்கும். இதோடைய ப்ரொசீஜர் முறை இது தான். இப்போது குதிரை சாணத்தை ஹோல்ஸில் போடுறேன், பார்க்கலாம். இது செப்டிக் டேங்க் உள்ள போகிற ஹோல்ஸு 10 இன்ச் டயாவில் போட்டிருக்கிறேன். 10 இன்ச் டயாவில் கோர் கட்டிங் பண்ணி தான் இது எடுத்திருக்கு. எடுத்து உள்ளே வச்சு மிஷின் வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி இப்போ தண்ணி ஃபுல் பண்ணியாச்சு. பாருங்க, இந்த குதிரை சாணம் போடுது பாருங்கள். இது விஷயம் நிறைய பேர் தெரியாமல் இதை போட மாட்டாங்க. அப்படியே சாக்கோட கமுத்து இப்போ இப்போ கரண்டியில் எடுத்துகிட்டப்போ போட்டு முடிப்பேன். நிறைய பேர் இதை போட மாட்டாங்க, இல்லைன்னா டேங்க்கை வந்துட்டு வாட்டரை விட்டு ஃபில் பண்ணணும் அப்படின் கூட ஐடியா இருக்காது. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்ச்சுன்னா அந்த சேம்பர்லேயும் மற்ற இடத்துலையும் எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, புழுவு வர ஆரம்பிச்சிடும், ஸ்மெல் அடிக்கும், க்ளீன் பண்ண முடியாது, வீட்டை சுற்றியுமே பயங்கரமான ஸ்மெல் அடிக்கும். அதனால் இது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டு இதை மாதிரி வாங்கி போட்டால் நல்லது. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. இது முதல்ல ஹோல்ஸ் இல்லை, இப்போ ஒரு தடவை ஃபில் ஆச்சு. இது இப்போ 20 வருஷம் ஆச்சு, இந்த வீடு கட்டி 20 வருஷம் ஆச்சு. அதனால் இப்போ அது செடிமெண்ட் ஃபுல் ஆனதுனால அது எடுக்கிறதுக்காக இந்த ஹோல் போட்டுது. இப்போ குதிரை சாணம் போடுது. போட்டுட்டு மறுபடி ஒரு கல் வச்சு அதை பேக் பண்ணிட வேண்டியது. அடுத்த ஒரு 20 வருஷம் கேரண்டி. அந்த 20 வருஷம் முடிஞ்சுன்னா மறுபடியும் இந்த கல்லை மட்டும் எடுத்துகிட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம். லீச் பெட்டுடைய லெவல் வேறு, அது நம்ம இந்த இதில் நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு தனி ஸ்டோரி. அது எப்படி என்ன இதுங்கிறது வேறு ஸ்டோரியில் நம்ம பார்க்கலாம். இது நண்பர்களோட ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். நல்லது நண்பர்களே, வேறொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இப்போ இது டெம்பரரியே கல் வச்சுருக்குது, ஒரு கடப்பை கல் வச்சு பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணுவேன். ஓகே. ஓ, க்ளோஸ் பண்ணு. அதுக்குன்னு ஒரு கவர் ரெடி பண்ணியிருக்கு, அது கொஞ்சம் செட்டிங் டைம் இருக்குது, அதனால் டெம்பரவரியாக வச்சு அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. நல்லது நண்பர்களே, மறுபடியும் ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.